ஆண்டவர் சொன்னார், நான் அவர்களுடைய அக்கிரமங்களையும் அவருடைய பாவங்களையும் இனி நினையாதிருப்பேன். பல நேரங்களில் தான் நான் சொன்னேன், ஒவ்வொரு முறையும் பாவ மன்னிப்பை கேட்டு கேட்டு ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துறீங்களா? அவர் தான் நான் நினைக்க போறதில்லைன்றார். அப்புறம் என்ன நீங்க ஞாபகப்படுத்த? நான் சொல்றேன், கன்ஃபஷன் ஆஃப் சின்ஸ் கிடையாது. பாவத்தை அறிக்கை செய்யறன்ற பேர்ல திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி ரெக்கார்டு வச்சுட்டே இருக்காதிங்க. மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒருவேளை நீங்க பாவ அறிக்கை செஞ்சாதான் கர்த்தர் உங்களை மன்னிப்பாருனா, நீங்க செஞ்ச எல்லா பாவமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நீங்க செஞ்ச எல்லா பாவமும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்படி ஒருவேளை ஒரு பாவத்தை மறந்துட்டீங்கன்னா அப்ப அந்த பாவம் மன்னிக்கப்படாதா? இதுவெல்லாம் தவறான போதனைகள். தவறான போதனைகளை கேட்டு நம்மை நாமே வருத்தி கொண்டிருக்கிறோம். பாவங்களை அறிக்கை செஞ்சாலும் கர்த்தர் மன்னிப்பாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அப்ப நான் மறந்த பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படாதே, அப்புறம் எப்படி நான் மன்னிப்பில் நடக்க முடியும்? இங்க முக்கியம் ஹைலைட் பண்ண வேண்டியது, நீங்க என்ன பண்ணீங்கன்றதுல உங்களுக்காக அவர் என்ன செய்தார் என்பதுதான் இங்கு பெரிதுபடுத்தி பார்க்க வேண்டும். எதை ஹைலைட் பண்ணுமோ அதை ஹைலைட் பண்ணும். இங்க சிலுவை பார்க்கும் போது நீ என்னென்ன பாவம் செஞ்சேன்னு ஹைலைட் பண்ண சொல்ல, நீ என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அதை மன்னிச்சிருக்கார்ல, அதை ஹைலைட் பண்ணு. The blood of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை சுத்திகரித்து இருக்கிறதுல அதை நீங்கள் நினைவு கூறுங்கள், அதை பெரிதுபடுத்துங்கள். பல நேரத்தில் எந்த எல்லா பாவத்தையும் அறிக்கை செஞ்சா, மறுபடியும் அறிக்கை செய்ய, நேற்று செஞ்சா, இன்னைக்கு செஞ்சா, சோம் பண்ணும் போதெல்லாம் பாவ அறிக்கைக்குனே நேரம் எடுத்துக்கிறோமே. இல்லை, நான் சொல்கிறேன், அந்த நேரத்தை கர்த்தர் உங்களை மன்னிச்சதுக்காக நன்றி சொல்ல அந்த நேரத்தை எடுத்துக்கோங்களேன். ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். பாவத்தை அறிக்கை செய்கிற பல மணி நேரம் எடுக்கிறீங்களே, அந்த பல மணி நேரம் ஆண்டவரே, சின்ன வயசுலேருந்து நான் செஞ்ச எல்லா தப்புதங்களும் சிலுவையில் நீங்கள் மன்னிச்சு இலவசமாக மன்னிப்பு கொடுத்துருக்கிறீங்களப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உனக்கு நான் என்ன பதில் செலுத்த முடியும், நான் உம்மை ஆராதிக்கிறேன் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த அன்பிலே கழி கூறுங்கள். அது ஒரு நல்ல ஜப நேரமாக இருக்கும். அதை விட்டுட்டு பாவங்களை லிஸ்ட்டு போட்டு எழுதுறது, இதெல்லாம் நம்ம கடந்து தான் வந்திருக்கிறோம். ஒரு கட்டத்தில் நம்ம கேட்கிற பிரசங்கங்களை வச்சு நம்முடைய பாவத்தை எல்லாம் உட்கார்ந்து எழுதி ஒவ்வொன்றா அறிக்கை செஞ்சு கிழிச்சு போட்டு இதெல்லாம் நிறையா பார்த்துட்டு வந்தாச்சு. ஆனால் அதெல்லாம் செய்யாததை இந்த சத்தியத்தை அறியும் போது நமக்குள்ள ஒரு விடுதலை உணர்கிறோம். பல தடவை இப்படி பாவங்களை எழுதி எழுதி மன்னிப்பு கேட்டு கிழிச்சு போட்டிருக்கோமே, ஆனாலும் மறுபடியும் குற்ற உணர்வுல தான் இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்திருக்கிறது என்கிற சத்தியத்தை கேட்கும் போது, அதை விசுவாசிக்கும் போது விடுதலை ஆகிறோமே. உங்களுடைய பாவத்தை மாத்திரம் அல்ல. அந்த ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். ஒரு வசனம் ஞாபகம் வருது, ஒன்னு யோவான் 2:2 வாசிக்கிறேன். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, அப்படின்னா உங்க பாவம் என் பாவம் மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி. ஒன் சாக்ரிஃபைஸ், ஒரே ஒரு பலி சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிறது, மூடி வைக்கவில்லை, நிவிர்த்தி செய்கிறது. இட் கேன்சல்ட், இட் டெஸ்ட்ராய்ஸ், எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு நற்செய்தி! ஸோ இந்த நாளில் இந்த நற்செய்தியை கேட்டவங்கள் யாவருக்காக நான் தேவனை துதிக்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறீங்க, அப்படியே விசுவாசிங்க, இது உங்களுக்கு அனுபவமாய் மாறட்டும். ஒருவேளை பல தடவை நான் பாவ அறிக்கை செஞ்சு பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணி விடுதலை கிடைக்கல பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்குகிறது. அவரை விசுவாசிக்கிறதுனாலே பாவ மன்னிப்பை பெறுகிறீர்கள். Just by believing in Jesus, இயேசு எனக்காக சிலுவையில் மரித்ததே இந்த பாவ மன்னிப்புக்காக தான். உலகத்து பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். இன்னும் இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லும்போது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க. ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு வந்ததே உங்கள் பாவங்களை நீக்குவதற்காக தான். அவர் மரித்ததுக்கு அப்புறமும் நீங்கள் பாவத்தையே நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா அதற்கு எதுக்கு அவர் சிலுவையில் மரித்திருக்கணும்? அவர் உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க.